ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கார்த்திகை புராணம் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் வாங்க பார்க்கலாம் மறுபடியும் கிருஷ்ண பகவான் பாமையிடம் சொல்லுகிறார் ஹே பாமா கார்த்திகை விரதம் அனுஷ்டித்து எனது பதவியை அடைந்த மகா கர்மிஷ்டனாகிய தனவான் என்னும் ஒரு பிராமணன் கதையானது உனக்கு சொல்லுகிறேன் கேள் அதாவது வடக்கே அவந்திபுரம் என்னும் தேசத்தில் தனேஸ்வரன் என்ற ஒரு பிராமணன் இருந்தான் அவன் தன் குல ஆசாரத்தை விடுத்து துரோகிருத்தியமான தீச்செயல் புரிந்து கொண்டும் மதவெறியானாலும் சதா வேசி வீடே கதியாகவும் இருந்து காலம் கழித்து வந்தான் இப்படி இருக்கையில் ஒருநாள் அவன் தூர தேசம் சென்று வியாபாரம் செய்ய வேண்டி தன் மனைவியுடன் வியாபாரி வியாபாரத்திற்கு வேண்டிய தோல் கம்பளம் ரசம் முதலியவைகளை மூட்டையாக கட்டிக்கொண்டு சில தேசங்களுக்கு சென்று வியாபாரம் செய்து கொண்டு வருகையில் கடைசியில் மாகிஷ்ணு பட்டணம் வந்து சேர்ந்தார்கள் அந்த சமயம் கார்த்திகை மாதமாக இருந்தது அப்பட்டணத்தில் நர்மதை என்னும் புண்ணிய நதியானது மிகவும் பிரசித்தி அடைந்து நானாவித ச மூழ்கி புனிதமடைந்த திவ்ய நதியாகி அப்பட்டணத்தின் மலையடிவாரத்தின் ஓரமாக ஓடிக்கொண்டிருந்தது அந்நதியில் கார்த்திகை மாதத்தில் ஸ்நானம் செய்வதால் முக்கிய விசேஷம் வாய்ந்ததாக இருந்தது இக்கார்த்திகை மாதத்தில்தான் தனேஸ்வரன் என்னும் பிராமணன் தன் குடும்பத்துடன் வந்து சேர்ந்திருக்கிறான் அந்த பிராமணன் தன் வழக்கப்படி தான் கொண்டு வந்த பொருளை ஊரில் திரிந்து வியாபாரம் செய்து கொண்டே தன் காலத்தை கழித்து கொண்டிருக்கிறான் அப்படியிருக்க அந்நர்மதா நதிக்கரையில் உத்தம பிராமணர்கள் தினம் தினம் காவேரி மகாத்மியம் வாசித்தும் சிலர் தங்கள் நித்திய கர்மானுஷ்டங்களை முடித்துக்கொண்டு மிகுந்த பக்தியுடன் கேட்டு ரசிப்பதும் மற்றும் சில பூஜைக்கு வேண்டிய துளசி தீர்த்தத்தை கொண்டு செல்வதும் தவிர நடனமாடிக்கொண்டு பகவானை பிரார்த்திப்பதும் சில விஷ்ணுவை ஆராதித்தும் சகசிரநாமங்களால் ஜப பாராயணம் செய்து கொண்டிருக்கும் பரம பக்தர்கள் வாசம் செய்யக்கூடிய அந்நதிக்கரையில் தனேஸ்வரனாகிய அப்பிராமணன் தான் கொண்டு வந்த பொருளின் விலையை கூறிக்கொண்டே வந்து சேருகிறான் அவ்வாறு சேர்ந்த அந்த பிராமணன் நதிக்கரையில் நடக்கும் வேத கோஷங்களைக் கேட்டும் ஒருவருக்கொருவர் செய்யும் ஹரிநாம சங்கீர்த்தனையும் கண்டு மனதில் நல்லெண்ணம் தோன்றியது அந்நாள் அமாவாசை தினமாகையால் ஒவ்வொருவர்களும் தங்கள் நியம சி நிஷ்டைகளை முடித்து கொண்டு தங்கள் தங்கள் சக்திக்கேற்றவாறு பற்பல தான தர்மங்கள் செய்தும் பலர் தட்சணை கொடுத்தும் சிலர் பால் பழம் கிழங்கு வாழையிலை சோமஞ்சோடி புடவை பாவாடை மஞ்சள் பூநூல் நெல் எல் கொள் முதலிய கோதுமை மாவு முதலியவைகள் அவரவர்கள் சக்திக்கு தகுந்தவாறு ஏழை எளியவர்களுக்கு கொடுத்தும் மற்றும் அநேகம் பிராமணர்களுக்கு விதிபூர்வமாக தான தர்மங்கள் வழங்கி வருவதையும் கண்டு அந்த தனேஸ்வரன் பொறாமை என்பது குடிகொண்டவனாய் தன் மனதில் இவர்கள் செய்யும் தான தர்ம ஜப தபம் முதலிய நித்திய கர்மானுஷ்டங்கள் எல்லாம் செய்கிறார்களே இவர்களுக்கு நர்கதி கிடைக்குமா மேலும் இவர்கள் செய்யும் காரியம் முற்றிலும் நிஷ்பலனையே உண்டாகும் இத்தனை பேருக்கும் தான தர்மங்கள் செய்தவர்கள் நான் இருப்பது அவர்களுக்கு கண் தெரியவில்லை போலிருக்கிறது பகவானே இவர்களுக்கு தண்டனை கொடுப்பார் என்று கெட்ட எண்ணம் குடிகொண்டவனாய் அவரிடமே திரு கொண்டிருக்கையில் திடீரென்று ஒரு கிருஷ்ண சர்ப்பம் தோன்றி அப்பிராமணனாகிய தனேஸ்வரனை தீண்டிவிட்டு ஓடி போய் விட்டது கடியுண்ட அந்த பிராமணன் விஷம் தலைக்கேறி மரண மூச்சையாகி அடியற்ற மரம் போல் கீழே விழுந்தான் அவ்வாறு விழுந்தவனை கண்ட ஜனங்கள் ஓடிவந்து மிக்க பரிதாபத்துடன் சொம்பில் ஜலத்தை கொண்டு வந்து அப்பிராமணன் முகத்தில் தெளித்தும் துளசி தீர்த்தத்தை வாயில் வார்த்தும் இன்னும் அநேக உபசாரங்கள் செய்தும் ஒன்றும் பயன்படாது போகவே சில நேரத்திற்குள் அப்பிராமணனின் உடலை விட்டு உயிரும் பிரிந்தது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஜனங்களும் தன் தன் வீடுகளுக்கு திரும்பினார்கள் இப்படி இருக்க உடலை விட்டு நீங்கி அப்பிராமணன் நாவியை இயமபடர்கள் கட்டிக்கொண்டும் அடித்துக்கொண்டும் மகா மகா கோபாவேகத்துடன் புரியை நாடி செல்கிறார்கள் புரியில் யமதர்ம ராஜாவானவர் கொழுவிற்றிருந்தார் சித்திரகுப்தனால் அறிவிக்கப்பட்ட பாபிகளையும் புண்ணிய சீலர்களையும் அவரவர்கள் செய்த பாப புண்ணியத்திற்கு தண்டனை கொடுத்து வர அந்த சமயத்தில் ஏமப்படால் அந்த பிராமணனை கண்டு யமன் முன்பு சேர்த்தார்கள் யமதர்மனானவன் இப்பிராமணன் என்ன பாவம் செய்தான் என்று கேட்க சித்திரகுப்தமானவன் பிரபு இவன் பாலியத்தில் பக்ஷி கிருமி முதலிய அற்ப ஜந்துகளை பிடித்து இம்சித்தும் எவ்வன காலத்தில் சதா வேசிக மன்னனையும் சூதாட்டத்தில் சேர்வதனாலும் காலாகாலத்தில் செய்யும் நியம நிஷ்டைகள் செய்யாமலும் மேலும் இவன் குளத்திற்கு நீக்கமான கர்ம கம்பளம் முதலிய வியாபாரத்தை செய்து கண்டபடி சுற்றித் திரிந்தும் மகா கர்மிஷ்டனாகவும் இருந்தான் அந்நிய காலம் முடிவானது தெரிந்து தூதர்களை அனுப்பி இவனை பிடித்து கொண்டு வந்திருக்கிறோம் இவனை தக்கபடி தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்ல மரளியானவள் மக உக்ரமா உக்ரகாரமாய் நெருப்பு போல சீறி தூதர்களை நோக்கி இச்சண்டாளனை கொண்டு போய் வைதரணி நதியில் இரத்த ஆறு வைதரணி நதின்றது இரத்த ஆறு கொண்டு போய் முழுக செய்து அசிபத்ர வனத்தில் போன்ற இலையுள்ள வனம் படுக்க வைத்து சரசரவென்று இழுத்து வந்து பாசத்தால் கட்டி சூளத்தால் குத்தி இரு இருப்புலக்கையால் அவள் தலையில் முத்தி தகதக வெனக் கொதிக்கும் எண்ணெயை கொப்பரையில் போட்டு அமிழ்த்தி மேலும் இவனுடைய துரோகமாத்தியந்தம் சுக்கல் சுக்கலாக வெட்டி தினம் தவறாமல் ஒரு கல்வெக காலம் வரை காக்கை கழுகுகளுக்கு இரையாக கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டார் அதன்படியே தூதர்கள் தானேஸ்வரனை கூண்டு போய் விட்டார்கள் அது சமயம் நாரத மகா முனிவர் வீணாகணத்துடன் பகவந்த நாமஸ்மரணை செய்து கொண்டு வருகிறார் அவ்வாறு வந்த நாரத மகர்ஷியை காளானனவன் உபசரித்து ஆசனத்தில் அறுக்கச் செய்து நாரதரே தாங்கள் இது சமயம் வந்த விஷயம் என்ன பூலோகத்தில் எல்லோரும் நியமனிஷ்டை தவறாமல் நடந்து வருகிறார்களா இது தவிர வேறு விசேஷம் ஏதுவும் உண்டோ என்று கேட்க நாரதரானவர் எமதன்பா பூலோகத்தில் எல்லோரும் முறை தவறாது தம் தம் கர்மாக்களை சரிவர செய்து வருகின்றார்கள் இப்போது நான் ஒரு சிறு சமாச்சாரம் பேச வேண்டி உன்னை நாடி வந்தேன் என்று சொல்ல அதற்கு யமதர்ம ராஜானவன் சுவாமி அப்பேற்பட்ட விஷயம் யாதோ தெரிவிக்க வேண்டும் என நாரதர் ஹே தென் தென் திசையாளும் தர்மபூபா அதாவது இப்போது நீர் தண்டனை கொடுத்த தனேஸ்வரனுக்கு அப்பேற்பட்ட தண்டனை விதிக்க நியாயமில்லை ஏனெனில் அவன் என்ன கர்மஸ்டனாகி இருந்த போதிலும் நர்மதா நதி தீரத்தில் ஒரு மாதம் வரை அங்கு காலக்ஷேபம் பண்ணி அவடம் நடக்கும் சத்கிரியைகளும் தியான பிரா பாராயணங்களை கேட்டும் மேலும் கார்த்திகை மாத கார்த்திகை மகாத்மியத்தின் மகிமை சிறிதளவு சிரவணம் செய்திருப்பதாலும் புண்ணிய நதி வாசனையாலும் அவன் செய்த சகல பாபங்களையும் பொக்கி புண்ணிய பலத்தை அடைந்தவனாயிருக்கிறான் மேலும் அவன் ஒரு நாள் கார்த்திகை மாதத்தில் ஏகாதசி தினத்தன்று மனதிலே துளசி விரதத்தை அனுஷ்டித்து கொண்டிருக்கும் பொழுது நாக சர்ப்பம் தோன்றி அவனை தீண்டவே உடனே ஆவிவிட்டான் ஆகையால் இவன் செய்த பாபங்களில் பாதிபாகம் நீங்கின தவிர முன் அந்நதிக்கரையிலே பிராமணர்களால் சங்கல்பம் பண்ணி கொண்டு ஸ்நானமாடியிருக்கிறார் எப்போது வைண வைஷ் வைஷ்ணவாளுடைய அனுகிரகத்தால் ஸ்நான பலனை அடைந்தாரோ அவனுக்கு நரகபாதை ஒன்றும் தெரியாது பாதை ஒன்றும் செய்யாது மேலும் இந்த தனேஸ்வரன் எவ்வித புண்ணியம் செய்யாதவனாயிருந்தாலும் நர்மதா நதிக்கரையில் நின்று நல்லெண்ணத்துடன் தன் மனதை நிலைநிறுத்தி அந்நதியையும் அங்கு கூடியிருக்கும் மகாஜனங்கள் செய்யும் தான தர்மங்களை கண்ணுற்றும் தனக்கும் இவ்வாறு தான தர்மங்கள் செய்ய பாக்கியம் கிடைக்குமா என்று நினைத்த நினைவே அவன் மோக்ஷம் சாம்ராஜ்யத்தை அடைந்தவனாயிருக்கிறான் மே என்று நாரதர் உரைக்க அது சமயம் கிங்கிலியர்கள் வந்து யமதர்மனிடம் சுவாமி அந்த தனேஸ்வரனுக்கு நரக பாதை ஒன்றுமே செய்யவில்லை என்று தெரிவிக்க மரளியானவன் தனேஸ்வரனை வரவழைத்து தூதர்களிடம் நீங்கள் இந்த தனேஸ்வரனை கொண்டு முன் செய்த கர்ம பலனை இவன் அடைய வேண்டிய நரக பிராப்தியின் நிமித்தம் எல்லா நரகங்களையும் காண்பித்து வாருங்கள் என கட்டளையிடுகிறார் தூதர்களும் தனேஸ்வரனை இட்டுக்கொண்டு கொண்டு போகிறார்கள் நாரதரானவர் யமனிடம் விடைபெற்று செல்கிறார் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் முற்றிற்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்